இப்போ இன்றைக்கி நிறைய பேர், அதாவது என்னென்னக்கா, இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாரும் சாமி கும்பிடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் சிலருக்கு இந்த பிரச்சனைகள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றவங்களுக்கு அதுவும் கும்பிடாதவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வருது. நான் அந்த கோயிலுக்கு போனேன், இவங்களுக்கு போனேன், நான் எல்லா விஷயத்தையும் இப்படி அணுகிறேன், ஆனால் எனக்கு தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. மன உறுதியோடு செய்யணும். ஸோ மன உறுதியற்று ஒரு பயத்துடன், ஒரு கலக்கத்துடன், ஒரு குற்ற உணர்வோடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். என் உயிரான ஈசனை வணங்கி அவனாலே அவன் அருளாலே அவன் தான் வணங்கி எங்களை அனைவரையும் இந்த ALP ஜோதிடம் எனக்கூடிய ஒரு பிரகாசத்து ஒரு ஒளியை எங்களுக்கு அளித்து அதன் மூலயமா எங்களை பிரகாசிக்க செய்து கொண்டிருக்க ஐயா பொது உடைமூர்த்தி ஐயா அவருக்கு நன்றியும் வணக்கங்களையும் தூத்து இந்த காணொலியை தொடங்குகின்றோம். இப்போ இன்றைக்கி நிறைய பேர், அதாவது என்னென்னக்கா, இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாரும் சாமி கும்பிடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் சிலருக்கு இந்த பிரச்சனைகள், இல்லை அவங்களுடைய பிரச்சனைகள் சரியாகுது, சில பேருக்கு சரியாக மாட்டேங்குது, சில பேருக்கு ஆவரா மாதிரி இருக்குது, சில பேருக்கு ஆனா மாதிரி இருக்குது, இப்படி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக நிலவிட்டே இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பேசிக்கலி பார்த்திங்கன்னா நான் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட், நான் எப்போதும் என்னுடைய விஷயங்கள் ஒரு ஆய்வு சார்ந்த விஷயங்கள் அடிப்படையில் தான் இருக்கும். ஸோ நான் நிறைய விஷயங்களை, மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன். ஸோ இதை நாம் அணுகும் போது இப்போ இந்த இடத்துல ஒரு நிறைய ஒரு ஒரு சூட்சமான ஒரு விஷயத்தை கூட உங்களுக்கு சொல்லலாம். என்னென்னக்கா, ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஜீனியஸ் அவங்களாம். ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிறைய விஷயங்களை நம்ம தயார்படுத்தி கொண்டு அந்த நிகழ்வுக்குள்ளே போகணும் அப்படின்பதற்காக நிறைய வழிமுறைகளை நமக்கு இலகுவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறிவியலையும் அது சூட்சுமத்தையும் நாம் வந்து புரிந்து கொள்ளது இப்போ தற்காலத்தில், ஏன்னா வியர் இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கோம். ஸோ அதை நம்ம சரியான அணுகுமுறையில் புரிந்து கொள்ளலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றவங்களை காட்டில் கும்பிடாதவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வருது. நான் அந்த கோயிலுக்கு போனேன், இவங்களுக்கு போனேன், நான் எல்லா விஷயத்தையும் இப்படி அணுகிறேன், ஆனால் எனக்கு தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. அவங்க அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நீங்கள் பொதுவாக நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற பிரகாரமாக நம்ம ஆய்வு செய்து பார்க்கக்குள்ள இதுக்கு என்னென்னக்கா, ஏன்னா இன்று நாமும் எல்லோரும் சாமி கும்பிட்றோம், ஆனால் எல்லாருக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பயம், ஒரு குற்ற உணர்வு இருக்கும். நாம் செய்த செயல் சரியா இல்லை, தவறா இல்லை, தவறாக ஆகிடுமா இல்லை, இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, இந்த குற்ற உணர்வு வந்து எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. ஏன்னா இந்த குற்ற உணர்வு தான் உங்களுக்கு அந்த இறைத்தன்மைகளை கூடிய ஆற்றலை பெறத்துக்கு ஒரு தடையாகவோ ஒரு டிஸ்டர்ப்டாகவோ இருக்கும். ஏன்னா இது சைக்காலஜியில் ரொம்ப, ஏன்னா நான் சைக்கோ தெரப்பிஸ்ட் கூட, ஸோ இதில் பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் நிறைய தியரிஸ் இருக்குது. எந்த ஒரு செயலை நீங்கள் தீர்க்கமாக, அதை சொல்லலாம், ஒரு மன உறுதியோடு செய்யணும், மன உறுதியோடு செய்யணும். ஸோ மன உறுதியற்று ஒரு பயத்துடன், ஒரு கலக்கத்துடன், ஒரு குற்ற உணர்வோடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே அதோடய பிரதிபலன் உங்களுக்கு ரிவர்ஸ் சைக்காலஜி ஆக்சஸ் பிரகாரம் உங்களுக்கு எதிர்மறையான விஷயமாக தான் மாற்றக்கூடியதாக இருக்குது. அதனால் இன்றைக்கி அந்த பலனை நீங்கள் அனுபவிக்காத போது, அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காத போது, அது உங்களுக்கு என்னென்னக்க எதிர்மறை தன்மைகளாக நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் இந்த குற்ற உணர்வு, இந்த பயம் மனசில் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த விரதங்கள், அந்த உணவு சார்ந்த விஷயத்தில் நிறைய கொள்கைகளை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு விரதம் இருந்து உங்கள் வயிறு, அதாவது உங்களோட ஜீரணத்தன்மை சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மனதிடம் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் மனதிடம் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் மனசில் மன உறுதியுடன் அந்த குற்ற உணர்வு என்பது இருக்காது, பயம் என்பது இருக்காது, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் நேர்த்தியும் உறுதியும் இருக்கும். ஸோ இப்படி நேர்த்தியும் உறுதியும் இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலும் உங்கள் மனம், அதாவது என்னென்னக்கா மனம் ஒரு மாயன் மாதிரி தான். ஸோ மனம் தான் இங்கே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு ரோல் மாடல் நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மன அழுத்தம், மன இறுக்கம், இது நிறைய இத்தியாதி எல்லாம் வந்துட்டுருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் சரி பண்ணிக்கணும், உங்கள் மன அழுத்தத்தை போக்கணும், மன அழுத்தத்தில் விலகணும்னா
உங்களுடைய ஜீரணத்தன்மையை சரி பண்ணிங்கன்னா உங்கள் மனம் என்பது சூப்பராக இருக்கும். உங்கள் மனம் என்பது சூப்பராக இருந்துச்சுன்னா உங்களோட ஆன்மீகம் மிக சூப்பராக இருக்கும். இந்த உங்கள் மனம் ஆன்மீகம் சூப்பராக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்வியலை எதிர்கொள்ளக்கூடிய, அதாவது பிரச்சனை வராதுன்னு சொல்லலை, அந்த பிரச்சனையே எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து அந்த பிரச்சனையே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வரும். ஏன்னா இப்போ தீராத பிரச்சனை எட்டாம் பாவம்னு சொல்லுவோம், ஆனால் அதுதான் திடீர் அதிர்ஷ்டமாகத்தையும் கொடுக்கறக்கூடிய பாவம். ஸோ வெற்றி மறைமுக வெற்றியை கொடுக்க போகும். ஸோ அப்போ அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட அதிகமாகிடும். ஸோ நீங்கள் எப்போதும் ஒரு வெற்றியாளரும் சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்க முடியும். எப்போதும் உங்களோட வெற்றியை இலகாக்கிக்கிறதுக்கு உங்களோட வயிறு சார்ந்த விஷயங்கள், ஜீரணத்தை சரி பண்ணிக்கோங்க, எப்போதும் சிறப்பாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.